எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மகிழ்ச்சி சமையலில் ஆலு பூரி செய்ய போகிறோம். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். ஒரு உருளைக்கிழங்கை வந்து வேக வச்சு மசித்து வச்சுருக்கேன். ஒரு கப் கோதுமை மாவு, கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், கால் டீஸ்பூன் மிளகுத்தூள், கால் டீஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன், சிறிதளவு கொத்தமல்லி தழை, ரெண்டு ஸ்பூன் ஆயில், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேசுனீங்க. மாவு வந்து நல்லா பிசைஞ்சாச்சு. தண்ணி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கப்புக்கு வந்து கால் கப் சரியாக இருக்குது. இதில் கொஞ்சமாக எண்ணெய் தொட்டு தடவிங்க. இந்த மாதிரி ஒரு வந்து 15 நிமிஷம் இருக்கட்டும். இது வந்து 15 நிமிஷம் ஆயிட்டு சின்ன உருண்டையாக உருட்டிங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுங்க. இப்போ வந்து எல்லா உருண்டையும் உருட்டியாச்சு. இப்போ பூரி செஞ்சுக்கலாம். நான் வந்து அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சின்ன பூரியாக போட்டுங்க. இந்த மாதிரி எல்லா பூரியும் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து எல்லா பூரியும் போட்டுட்டேன். இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சுக்கலாம். கடாயில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். சூடானதுக்கு அப்புறம் பூரி போட்டுக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் சூடாயிட்டு போட்டுக்கலாம். நல்லா ஒரு பக்கம் செவந்துட்டு இதை திருப்பி போட்டுக்கலாம். நல்லா செவந்துட்டு எடுத்துக்கலாம். மிச்சம் இருக்கிற பொரியும் போட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரி சூப்பரான சுவையான ஆலோ பூரி ரெடி ஆகிட்டு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மகிழ்ச்சி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.